வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். ஆனா கிருஷ்ண ஜெயந்தியோட டீடைல்டு வீடியோ, அதாவது நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம் அண்ட் இதோ என்னோட சீடையெல்லாம் நாங்க எப்படி பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல திரட்டி பால் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். 3 இன்கிரீடியன்ஸ் தான். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரெசிபியை ட்ரை பண்ணியும் பாருங்க, எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ என்ன இன்கிரீடியன்ஸ், எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாமா? சோ நம்மளோட இன்கிரீடியன்ஸ் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் 200 ml அண்ட் லெமன் ஜூஸ் வந்து 1 teaspoon அண்ட் மில்க் வந்து 1 tablespoon. ஸோ 200 ml கண்டென்ஸ்ட் மில்க் நான் இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். ஸோ எந்த வெசலில் பண்ண போகிறீங்களோ அதுவே வந்து மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் 200 ml. ஸோ இந்த 200 ml கண்டென்ஸ்ட் மில்கில் நம்ம வந்து ஒரு 1 teaspoon வந்து லெமன் ஜூஸ் விட்டுடலாம், 1 tablespoon மில்க். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் மில்காக இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகே. அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு குட்டி தட்டு வச்சு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நான் வந்து குக்கரில் ஆல்ரெடி 2.5 cup வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த குக்கரில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம், 50 whistles. ஸோ ஆமாம், 50 whistles தான். ஸோ அந்த 50 whistles வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக 20 to 25 minutes ஆகும். 50 whistles வந்த உடனே மேனுவலாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் என்னோட டைமரையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் விசில் வந்து 5 minutes and 24 seconds வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி லேப் 50 வரைக்கும் போட்டதுக்கப்புறம் நம்ம திரும்ப பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்படி தான் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் கொஞ்சம் வெக்க வெக்க கலர் வந்து நல்லா ப்ரௌன் மாறிடும் அண்ட் திக்காகவும் ஆகும். ஒரு 1.5 hour to 1 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கடமம் பவுடர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 10 to 15 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லாவே நமக்கு வந்து திக்காயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு 15 to 20 minutes தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, கன்சிஸ்டன்சி வந்து தானாகவே நல்லா திக்காயிடும். அண்ட் எனக்கு இந்த 50 whistles வரத்துக்கு 23 minutes ஆச்சு. ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா 20 to 25 minutes இந்த 50 whistles வந்துடும். மேனுவல் கவுண்டிங் பண்ணாதீங்க, மொபைலில் லேப் போட்டுக்கோங்க, அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் 50 whistles முடிஞ்சோடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிடுங்க மேனுவலாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் போட்டு நல்லா சாப்பிட்றலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு எவ்ரிவன். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டீடைல்டு கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி சொன்னால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர் அண்ட் ஸ்டே பிளெஸ்ட்.